ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் தமிழ் படம் யுவா சங்க தமிழன் நேற்றே ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் கொஞ்சம் ஒரு சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால நைட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் யாருக்கும் தெரியல. அதனால் இன்றைக்கி காலையில் பப்ளிக் ஒப்பீன் நம்ம வந்திருக்கோம். படத்தை பார்த்துட்டு விஜய் சேது அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, படத்தை வந்து விஜய் சந்தர் அவர்கள் என்ன மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான மெசேஜ் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சால் நான் வந்திருக்கேன், வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். மாஸ்டில் சூப்பராக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் படம் ஃபுல்லாகவே போயிட்டு இந்த மாதிரி ஊருக்கு நல்லது பண்ணுறாரு, ஊருக்கு மக்கள் ரொம்ப பிரச்சனை இருக்காங்க, அது எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாரு. ஹீரோயின் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். அரசியல் நல்லா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டபுள் ஆக்சன் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகுதா? ஆ, ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா தான் இருக்கு. ஆ, நல்லா இருக்கு. படவெடி சார், நல்லா இருக்கு, சூப்பர் இருக்கு, சூப்பர். கொஞ்சம் ஸ்லோ தான் ப்ரோ, பெஸ்ட். ஆமாம், காரணம் ப்ரோ, இல்லை விஜய் சேதுபதிக்கு மாஸ் செட் ஆகலை அவ்வளோக்கு. அப்படிங்களா? ஆக்ஷன் சீக்வென்ஸில் எப்படி பார்ப்போம்? இல்லை, கொஞ்சம் அதை எப்பயும் பார்க்குற பாரு தான், ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, எதுவும் சஸ்பென்ஸ் இல்லை, த்ரில் இல்லை. டே யூஷுவலாக ரொம்ப காலமாக பார்க்குற படம் பார்க்குற மாதிரி. பேசிக்கலாம், ஒன்றும் இல்லை, சும்மா ஓவர் மாஸு, சும்மா இதை ஓட்டணுன்ற மாதிரி ஓடுறாங்க. என்ன பிடிச்சிருக்குன்னா ஒரு வில்லேஜ் கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மெசேஜ்னா ஒரு பாலிடிக்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச் ஆன மூவி. பாட்டு வந்து அவருக்கு கொஞ்சம் டான்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது, செட் ஆகல, வச்சிருந்தா அதுக்கேத்த மாதிரி ஒருத்தர கலாய்ச்சா அவர் ஒரு அறிமுகப்படுத்துறாங்க வேற இல்ல, ஏன்னா சிம்பு வந்து இன்னும் வரல. ஏன்னா அவரை வந்து கொஞ்சம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோமே, ஸோ சிம்பு மறட்டோமே வரட்டோம் அப்படின்ட்டு. அதனால் யாரையும் அவங்க கலைக்கல, அவங்க வந்து சிம்பு வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க மக்களுக்கு, அவ்வளோதான். அதுக்காண்டி யாருமே சிம்பை கலாய்க்க நினைச்சிட வேண்டாம். நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் வந்து பாட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். மியூசிக் பட்டை கிளப்பினாங்க, வேற லெவலில் பார்க்கலாம், அந்தளவுக்கு மாஸ்டாக இருக்குது படம், சூப்பர் படம். இன்னும் கூட வருவேன் நான், எல்லோரும் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம் தான் அது.